ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்எல்சி இந்தியாவில் தான் வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து உங்களுக்கு ஒரு 500க்கு மேலே வந்து வேகன்சி வந்து விட்டுருக்காங்க. இதுக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் தான் அதுக்கான போஸ்டிங்குமே வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் எதுவும் கிடையாது, இவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. உங்களோட மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு இந்த ஜாபே வந்து கொடுக்குறாங்க. ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனு. ஸோ என்எல்சி இந்தியா லிமிட்டில் தான் இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள், இதில் வந்து போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து ரெண்டு டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. கிராஜுவேட் அப்ரண்டிஸ் கேட்டகரிக்கும் டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரண்டிஸ் கேட்டகரிக்கும் வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 550 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு வந்து ஒரு 250 வேகன்சியும் டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரண்டிஸ்க்கு வந்து ஒரு 300 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தந்த கேட்டகரி வைஸ் உங்களுக்கு வந்து வேகன்சி உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் நிறைய டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது. ஸோ IEEE கேட்டகரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் கேட்டகரி, ஸோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிக்கல், இது மைனிங், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய டைப்பில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மந்த்லி ஸ்டைஃபனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு வந்து 15,028 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து இருக்கும். அதே டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரண்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 12,524 வரைக்கும் உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து ஸ்டைஃபன் வந்து தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1 இயர் இதுக்கான ட்ரைனிங் பீரியடுமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்கள் வந்து ஸோ கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து அந்த ரெலவன் ட்ரேட் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அதாவது நீங்கள் சிவில்னா சிவில் முடிச்சிருக்கணும், எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்கல், ஸோ மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல் வந்து நீங்கள் வந்து இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அதுக்கு வந்து எலிஜிபிள். அதே மாதிரி தான் வந்து டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரண்டிஸ்க்கு வந்து நீங்கள் வந்து டிப்ளமோவில் வந்து அந்த ட்ரேட் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்கிறீங்களா இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம்னா, ஸோ ஆந்திரப்பிரதேஷ், கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஸோ புதுச்சேரி, லட்சத்தீவு இவங்களாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் யார் யாரெல்லாம் இதுக்கு வந்து எலிஜிபிள்னா, ஸோ 2019, 2020, 2021 இந்த பேட்ச் மட்டும் தான் இதுக்கு வந்து எலிஜிபிள். அவங்க பாஸ்ட் அவுட் ஆனவங்க மட்டும் தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2019, 2021 மட்டும் தான் இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் வந்து பாருங்கள், உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. உங்களோட இன்ஜினியரிங்லாம் வந்து டிப்ளமோ மார்க்கை வந்து பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள், எப்படி நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜருமே இதில் வந்து இருக்குது. ஸோ ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ நேட்ஸ் போர்ட்டலில் போய் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும். அதாவது mhrdnats.gov.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ரோல் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஸோ அந்த என்ரோல்மெண்ட் யூனிக்கும் என்ரோல்மெண்ட் நம்பர் ஒன்று வரும். அந்த நம்பர் நீங்கள் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் வந்து ஸ்டெப் 2 வந்து பாருங்கள் nlcindia.in இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து அந்த என்ரோல்மெண்ட் நம்பர் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு அந்த அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா 1st February ஸோ 10th February வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று வரும், அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கணும். ஸோ அந்த பிரிண்ட் எடுத்து அதோட பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் பாருங்கள், செல்ஃப் ஃபோட்டோஸ்லாம் வந்து என்னென்ன அட்டாச் பண்ணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனோட இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணி ஸ்க்ரீனில் இருக்கிற அட்ரஸ்க்கு வந்து ஒரு காப்பி வந்து நீங்கள் போஸ்டர்லேயும் சென்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 15 February தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். Thank you, friends.